வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு நான் இருக்கிறது அஞ்சப்பர், 55 இயர்ஸ் ஓல்ட், நம்ம ப்ரைட் ஆஃப் சென்னை. நான் வந்து இந்த சீரீஸ் பண்ணது வந்து என்னோட லக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அருமையாக இருக்கு. நான் ட்ரை பண்ணவா? ஃபுல் முழு கிராப் கொடுத்துருக்காங்க மசாலாவோட. வா, செம்ம காரம். இப்படி வருதா இப்படி வருதான்னு பார்த்தீங்கன்னா இப்படி வர்றது பெஸ்ட். அண்ணா மேம்பாலம், ஜெமினி மேம்பாலம், அண்ணா ஃப்ளைஓவர், ஜெமினி ஃப்ளைஓவர், எப்படி வேணா சொல்லலாம். இதுதான் சென்னையோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைஓவர், இந்தியாவோட தேர்ட் ஃப்ளைஓவர். இந்த ஃப்ளைஓவர் கட்டும் போது இதுதான் த லார்ஜஸ்ட் ஃப்ளைஓவர் அப்படின்னு ஏகப்பட்ட பெருமைகள் இருக்கு. எந்த வருஷம் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1973ல இருந்து ஜெமினி ஃப்ளைஓவரை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஜெமினி ஃப்ளைஓவர்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, ஜெமினி ஸ்டுடியோஸ் அங்கே இருந்ததுனால அந்த பேர் அப்படியே ஜெமினி ஃப்ளைஓவர்னு வச்சுருக்காங்க. ஜெமினி ஃப்ளைஓவர் அதாவது ஜெமினி ஸ்டுடியோஸை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஜெமினி ஃப்ளைஓவர் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. இதுவும் நம்ம ப்ரைட் ஆஃப் சென்னையில் ஒரு பெரிய ப்ரைடு. வெல்கம் டு டேஸ்டீ வித் மீ கிருத்திகா, ப்ரைட் ஆஃப் சென்னை சீரீஸில் இன்றைக்கி எந்த ஹோட்டல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஞ்சப்பர். அஞ்சப்பர் தான் முதல்ல சென்னைக்கு செட்டிநாடு குசைன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். 1964ல் அஞ்சப்பர் சென்னைக்கு வந்திருக்காங்க. மோர் தென் 55 இயர்ஸ் ஆஃப் அஞ்சப்பர் அப்படின்னு பெருமையாக சொல்ல முடியும். 90 பிரான்ச்சஸ்க்கு மேலே இருக்குது அஞ்சப்பர். எங்கே இருக்குது அஞ்சப்பருக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரான்ச் எங்கே இருக்குது அப்படின்னா நுங்கம்பாக்கம், ஜெமினி கணேசன் சார் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம உள்ளே போய் பேசுவோம். அஞ்சப்பரோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா காரைக்குடி பக்கத்தில் பொன் அமராவதி அப்படின்னு சொன்னாங்க. பட் அங்கே ஆரம்பிக்கல, சென்னையில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட மெயினாக இருந்தது வந்து மீல்ஸ் தான். சாப்பாடு நிறைய குழம்பு, மட்டன் சுக்கா, கோலா உருண்டையில் ஆரம்பிச்சுதான். ஃபர்ஸ்ட் பிரான்ச்சாக இந்த அஞ்சப்பர் நுங்கம்பாக்கம்லேருந்து இப்போ 90 பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியா, சாரி ஆல் ஓவர் தி வேர்ல்டு இருக்குது. நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதுவும் ட்ரெடிஷ்னலாக நான் காரைக்குடியில் வெளுத்து கட்டின மாதிரியே இங்கேயும் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காஸ்ட்யூம் கடைசி பை அபி ஆஸ் கவுச்சா. இதுவும் கஸ்டமைஸ்டு ஒன் தான். நிறைய கஸ்டமைஸ்ட் அவுட்ஃபிட்ஸ் பண்ணுறாங்க. வெட்டிங்காக நிறைய கஸ்டமைஸ்ட் அவுட்ஃபிட்ஸ், பிளவுசஸ், ரிசப்ஷன் காஸ்ட்யூம்ஸ் அவுட்ஃபிட்ஸ்லாம் கூட ரொம்ப அழகாக டிசைன் பண்ணுறாங்க. அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவங்க இன்ஸ்டா ஹேண்டில்லையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி யாராவது என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ போய் நான் சாப்பிட போகிறேன். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் நம்ம முன்னாடி இருக்குது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சும்மா அப்படியே ஒரு வாட்டி கிளான்ஸாக சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை, அதாவது சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்னு ஒரு மூணு டிஷ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் நல்லி ஃப்ரை, அப்புறம் அஞ்சப்பர் ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை, மீ கறி பொரிச்சது, ஏதோ ஒரு நல்ல பேர் இருக்குது அதுக்கு. இன்னொரு வாட்டி அதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சிக்கன் 65, கார்லிக் பன்னீர் பட்டர் மசாலா, கார்லிக் நான், பேபி வஞ்சரம், கறிமீன் பொழிச்சு, கிராப்பு, மட்டன் சுக்கா, முட்டை அப்பம், லாலிபாப், நாட்டுக்கோழி இடித்தது, வஞ்சரம், நல்லி, பொரிச்ச கோழி, பீட் பரோட்டா, பிளெயின் நான், பட்டர் நான், இளநீர் பாயசம், பாயா, தந்தூரி, இடியாப்பம், ஃபிஷ் ஃபிங்கர், மட்டன் பிரியாணி. மெயினாக இங்கே அஞ்சப்பரில் ரொம்ப சிக்னேச்சராக சொன்னது வந்து மட்டன் சுக்கா. வந்தோடனே ஒரு வாய் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நல்லா சுருள் எடுத்துருக்காங்க, சூப்பர் மசாலா. மட்டன் வந்து பெருசு பெருசாக போடாமல் ரொம்ப சின்ன சின்ன இதாக போட்டு நல்லா வெந்திருக்கு மட்டன். உங்கள் மசாலா சூப்பராக இருக்குது. இதுதான் செட்டிநாடு மசாலாவும் பெஸ்ட்டுன்னு முதலே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நான் என்ன சொல்வேன். ஆனால் கிளாஸாக இருக்குது மட்டன் சுக்கா, நானே நிறைய சாப்பிடுவேன். வெங்காயம் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் அரைச்ச மசாலா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர் சாஃப்டாக வேறு இருக்கா மட்டனே, டெலிஷியஸ். நல்லி, ஐயோ பஞ்சு மாதிரி வந்துருச்சு, அப்படியே பஞ்சு மாதிரி நான் கடிச்சு இழுக்கணும் போலன்னு வாயிலெலாம் வேற வச்சேன். சூப்பர் சாஃப்டாக இருக்கு.
இந்த எலும்புக்கு எங்கள் வீட்டில் சண்டை வரும், என் தங்கச்சிக்கு நான் கொடுக்கவே மாட்டேன், எங்கள் அப்பா கூட எனக்கே கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போது எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு வாண்டங்களும் இந்த எலும்பு எனக்கு தரவே மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம இப்போ இங்கே இந்த மாதிரி இடத்துல வரும்போது நல்லா சாப்பிட்டுக்கணும், சூப்பராக இருந்தது. அடுத்து பொரிச்ச கோழி நல்லா காலிஃப்ளவர் மாதிரி இருக்கு பார்க்க, நல்லா இருக்கு, சாஃப்டாக இருக்கு சிக்கன். கொஞ்சம் எண்ணெய் தான், மசாலா அல்டிமேட், மூணுமே டாப்பு. இடித்த கோழி, நாட்டுக்கோழி, இடித்த நாட்டுக்கோழி நடுவில் அழகாக வச்சுருக்காங்க. இதுனா முள்ளங்கி தானே, இல்லை ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன். நான் வந்து இந்த சீரீஸ் பண்ணது வந்து என்னோட லக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பழைய ஹோட்டலுக்கும் போகிறோமா, அருமையாக இருக்குது. அந்த பழைய ஃப்ளேவர் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் அந்த மசாலா தான் மெயின். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடிச்ச கோழியில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அந்த மசாலா, மிளகு மசாலா இதெல்லாம் போட்டு அதே அந்த அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக இப்போதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினாலும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்கு. சிக்கன் 65 அதாவது கருவேப்பிலையோடு போட்டு பொரிச்சிருக்காங்க. எப்போதும் போலதான் இருக்கு, ஆனால் மசாலா நல்லா ஊறி இருக்கு, லெமன் புழிஞ்சு ஊற வச்சிருக்காங்க. அந்த லெமனோட ஃப்ளேவர் இருக்கு இல்லை, நல்லா எதுவும் நல்லா காரமாக இருக்கு. ஏன் அந்த இடிச்ச கோழின்னு நினைக்கிறேன், நல்ல மிளகு காரம் இப்போதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. லாலிபாப் வித் சில்லி சாஸ், ஸ்வீட் சில்லி சாஸ். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஹோட்டல்லாம் கூட இப்போ குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஐட்டம்லாம் நிறைய ஆட் ஆகிடுது. இந்த பசங்களாம் வெளில வந்தால் கூட ஃப்ரைட் ரைஸ் தான் இப்பெல்லாம் கேட்குதுங்க. என்ன பண்ணுறது, வளர்ந்ததுக்கப்புறம் தான் சொல்லி புரிய வைக்க முடியும். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது, அதனால் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம். சிக்கன் 65, லாலிபாப், ஃபிஷ் ஃபிங்கா இதெல்லாம் கண்டிப்பாக குழந்தைங்க ஐட்டம் தான். நல்லாயிருக்கு, ஆனால் ரொம்ப பிடிச்சதுலாம் அந்த ஐட்டம் தான், இதெல்லாம் சும்மா தான். இதெல்லாம் நல்லாயிருக்கு, இதுலேயும் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருந்தது. மட்டன் சுக்கா, இடிச்ச கோழி, நல்லி, பொரிச்ச கோழி இதெல்லாம் தான் சூப்பராக இருந்தது. இன்னும் இலையில எதுவுமே வைக்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே பிளேட்லாம் காணமேன்னு தேடக்கூடாது. பக்கத்து டேபிளில் வச்சுருக்கேன், ஏன்னா ரெசிபிலாம் கொஞ்சம் க்ளோஸ் அப்போ தெரியணும்ல, அதனால் முழு நண்டிங்க இருக்கு. தூக்க முடியுமான்னு தெரியல, கண்டிப்பாக தூக்க முடியாது. நான் ட்ரை பண்ணவா, ஃபுல் முழு கிராப் கொடுத்துருக்காங்க மசாலாவோட. இதை இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வச்சாதான் உள்ளே இருக்கதை எடுத்து சாப்பிட முடியும். நண்டு மசாலா கூடவே எடுத்துக்கிட்டேன், நண்டு மிளகு மசாலா, சூப்பர். வா, செம்ம காரம் தொண்டையில் இறங்கின அப்புறம் தான் தெரியுது. ஒரு நேரம் எனக்கு கொஞ்சம் தலைவலி கூட இருந்தது, அது கூட சரியாக போயிடும் பாருங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே நான் சோற பார்த்தாலே தானே எல்லாம் சரியாக போயிடும், அதுவும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா சுத்தமாக எல்லாம் சரியாக போயிடும். சூப்பராக இருக்கு, மசாலா அட்டகாசம். நீங்கள் சாப்பிட்டேன், இது வந்து ஸ்மால் பேபி பேபி வஞ்சிரம், குச்ச பேர் வச்சுக்கிறாங்க இங்கிலீஷில், மேக்ரோலாம் பேபி வஞ்சிரம். இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை, இது வரைக்கும் வஞ்சிரமை நம்ம இப்படி தான் சாப்பிடுவோம். நம்ம வந்து இது வரைக்கும் வஞ்சிரம் ஸ்லைஸாக தான் சாப்பிட்ருப்போம், ஒரு முழு வஞ்சிரம், ஒரு முழு வஞ்சிரம் இது வரைக்கும் சாப்பிட்றது இல்லைல்ல. மசாலா செம்மையாக ஊதி இருக்கு, சூப்பராக இருக்கு. குழந்தைங்களோட ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாம், ஒரு ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும்ல. ஒரு ஒரு பீஸாக வாங்கி சாப்பிடாம ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்றீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு, கிட்ஸோடு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் கம்மிப்பட சொல்லுங்க, சூப்பர். கறிமீன் பொழிச்சு மீன் தோல், அட்டகாசம்,
ஸோ இது வரைக்கும் நான் சென்னை சீரீஸில் கவர் பண்ணியிருக்க ஃபுட் எல்லாத்துலேயும் அஞ்சப்பரில் தான் மசாலா காரம் எனக்கு ஏற்ற லெவலில் சூப்பராக இருக்குது. செட்டிநாடு மசாலா சூப்பர். நம்ம வேரியஸ் ரேஞ்சஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் ஒரு 10th ஷூட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10th வ்ளாக் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம நிறைய வெஜிடேரியன் ஷூட் பண்ணிட்டேன். இப்போ தான் நம்ம அப்படியே ஃபுல் நான்வெஜ் சாப்பிட்டுட்ருக்கேன். செம்மையாக இருக்குது. இப்போ தான் இலையில ஃபஸ்ட்டு ரெசிபி எடுத்து வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டிஷ்ஷை இது வரைக்கும் இலையில ஒன்றுமே வைக்கலை. இடியாப்பும் பாயாவோட சேர்த்து சாப்பிட்லாம். பாயாக்கு ஸ்பூன் மட்டும் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். ஆப்பமும் இடியாப்பமும் வச்சு சாப்பிட்ருவோமா? இடியாப்பமும் எடுத்துக்கிட்டேன். அப்படியே கொஞ்சமாக ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஆப்பம் பாயா ஆப்பம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆறிடுச்சு, ஏன்னா இவ்வளோ நேரம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, அதனால இருங்க அந்த பாயை வச்சுக்கிறேன். எப்போ வா பாட்டுக்கல்லு. ரொம்ப மைல்டான குருமா, ரொம்ப அதாவது தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருப்பாங்களா இல்லை தேங்காய் போட்டிருக்காங்களா அப்படின்னு தெரியல, ஆனால் ரொம்ப மைல்டான குருமா, ஃப்ளேவராக இருக்குது, சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரம் கார சாரமாக சாப்பிட்டதுக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே அந்த காரத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணுது. பெஸ்ட்டு இடியாப்பத்தோடு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஆப்பத்தை விட இடியாப்பத்துக்கு அட்டகாசமாக இருக்கு. இன்னொரு வாயை கூட சாப்பிடலாம். பரோட்டா வேற இருக்குல்ல, இந்த பரோட்டா கூட இந்த பாயம் சூப்பராக இருக்கும். வந்து இந்த ஒரு வாய் சாப்பிட்ருவோம். வீட்டு பரோட்டா கொடுத்துருக்காங்க, ரெண்டு பரோட்டா இருக்குது. நம்மளுக்கு பாதி பரோட்டா போதும். பரோட்டானா ரெண்டு கை யூஸ் பண்ணி தான் சாப்பிடணும், கொத்த கையில் சாப்பிட முடியாது. மஸ்ட் ட்ரை பாயா, ரொம்ப சட்டிலான ஃப்ளேவர்ஸ் தான், ஆனால் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா அட்டுக்கல் பாயா இடியாப்பமோடு சாப்பிடுங்க, பெஸ்ட்டு காம்பினேஷன். பன்னீர் பட்டர் மசாலா வெஜிடேரியன், கார்லிக் நானும் பிளெயின் நானும் கொடுத்துருக்காங்க, அது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ஏண்டா சாப்பிட்டு ஃபீல் பண்ண வைக்கும், நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்வீட் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல, திடீர்னு அப்படியே மாற்றினோன்னே அந்த டேஸ்ட் பச்சு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை, டேஸ்டெல்லாம் நல்லா இருக்கு. நம்மளுக்கு எப்போதுமே நம்ம ஊர் சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. கடைசியாக மட்டன் பிரியாணியில் முடிக்கலான்னு, அதெல்லாம் அங்கே இருக்கு. இந்த மட்டன் சுகாலாம் எனக்குன்னு எடுத்து வைக்க சொல்லிட்டேன். என்னது தாராளமாக வைங்க, நல்லா சாப்பிடுவேன். கலக்கி வந்திருக்கு, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பூன்லாம் வேணும். நம்ம அப்படியே வேலை போட்டுக்கலாம். இந்த தந்தூரியை மட்டும் சாப்பிட்டு, தந்தூரி எப்படி இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். ஃபுல்லாக சாப்பிடல, ஏன்னா பிரியாணி சாப்பிடணும். குட். இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய பேர் வரும்போது ஆர்டர் பண்ணுற ஐட்டம்ஸ். மஸ்ட்டு ட்ரையில். ஆனால் என்னெல்லாம் இருக்குன்னா, இது வரைக்கும் சாப்பிட்டதில் சுக்கா, இடித்த கோழி, பாயா, அப்புறம் நல்லி, பொரிச்ச சிக்கன், பேபி வஞ்சரம் பெஸ்ட்டு, பொளிச்சு அந்த கருமீன் பொளிச்சு கூட சூப்பராக இருந்துச்சு. எல்லா பீஸும் எனக்கே விழுந்துற போது நம்ம ஐட்டம் மட்டும் தட்டிப்போம் ஃபஸ்ட்டு. செட்டிநாடு ஃப்ளேவர்ஸும் சீரக சம்பா பிரியாணி கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பாஸ்மதி ரைஸ் தான் போல. கூட வந்து கத்திரிக்காய் தரல, அதுக்கு பதிலாக ஒரு குழம்பு கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாக லைட்டாக வெங்காயம், கறி குழம்பு, சிக்கன் குழம்பு. பிரியாணி வெறும்னு தான் சாப்பிட போகிறேன் மட்டனோட. இல்லையா, பக்கத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, எது கூட எது சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டுருக்கேன். பிரியாணி சூப்பர் டூப்பர், ரொம்ப காரம்லாம் கிடையாது, மசாலா ரொம்ப அளவான மசாலா, அட்டகாசமான பிரியாணி. ஆனால் பிரியாணியை விட பாயா இடியாப்பம்லாம் சூப்பராக இருந்தது. எப்போதுமே நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு முடித்தாதான் ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங் வரும்.
முட்டை பீஸு சிக்கன் குழம்பு. ஓகே, எல்லாத்தையும் வச்சுட்டு அதில் கூட ஃப்ரைட் ஆனியன்ஸும் ஆட் பண்ணிட்டேன். சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்குது. ஒரு கம்ப்ளீட் பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங் இப்படி தான் வந்தது. கலக்கி இருக்கு, முழுசாக நம்மளே சாப்பிட வேணாம், பாவம், எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். அதனால் நான் கொஞ்சம் அப்படி பாதியாக கட் பண்ணிக்கிறேன். என் ஐட்டமாக மட்டும் எடுத்து சூப்பர் சூப்பர் சால்னா உள்ளே இருக்குது கலக்கியில். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே அஞ்சப்பேர் இருக்குது. சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் அஞ்சப்பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அஞ்சப்பேரில் உங்களோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எந்த டிஷ்ஷுன்றதையும் மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இப்போ டெசர்ட் சாப்பிடுவோமா? ஃபைனலாக டெசர்ட் வந்தாச்சு. இளநீர் பாயசம் ஆஸ் யூஷுவல். இது வந்து முக்கனி ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குல்ஃபி ஃபலூடா, இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே சாப்பிடாதது. அதுக்கப்புறம் மின்டன் லைன். எப்படி போகிறது, இப்படி வரதா இப்படி வரதான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வரது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த ஃப்ளேவர்லாம் சாப்பிட்டு இது சாப்பிட்டேன்னா எனக்கு இது பிடிக்காமே போயிடுது எப்போ பார்த்தாலும். அதனால் ஃபஸ்ட்டு இதை குடிச்சிடுறேன். குடிச்சிட்டு அப்புறமா இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இது சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இப்படியே வந்திருக்கலாம் போல, செம்மையாக இருக்குது. இளநீர் பாயசம் வழுக்கையோட அப்படியே கொஞ்சம் லைட்டாக அந்த இதெல்லாம் போட்டுருக்காங்க. ம், பாயசம் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா மெயின் கோர்ஸ்லாம் வைக்கும் போது எடுத்து வச்சுட்டாங்க, சில்னஸ் போயிடுச்சு. ஆனால் வழுக்கெல்லாம் நிறைய போட்டு சூப்பராக இருக்கும். ஒரு இளநீர் குடிக்கிற ஃபீலே இருக்குது சாப்பிடும்போது. 3 ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி ஐஸ்கிரீம் செஞ்சுருக்காங்களா. மாப்பழா வாழை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ஃப்ரூட்டுன்னா சொல்லவே முடியாது. நான் வேற அது வேற தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதில் என்ன ஃப்ரூட் போட்டிருக்காங்கன்னு. நம்ம நினைக்கிற ஃப்ரூட்டோட டேஸ்ட் எல்லாம் அதில் தெரியுது. மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் மூணு சேர்த்து செஞ்சுருக்காங்க. இந்த ஐஸ்கிரீம் தான் என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஐஸ்கிரீம் எனக்கு தான், யாரும் எடுக்கக்கூடாது. இது மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் குல்ஃபியில் சாப்பிட போகிறேன்னா அதனால ஆர்வமாக தான் இருக்கேன். நிறைய பிஸ்தா பாதாம்லாம் வேறு போட்டிருக்காங்க. சப்ஜா சீட்ஸ் வேறு இருக்கு. கீகா வந்து இன்னொரு ஐஸ்கிரீம் வேறு இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு ஃபலூடானா ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் ஃபைனல் டெசர்ட் எங்கள் அம்மாவுக்கு ஃபலூடா தான் இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை, இந்த ஃபலூடா சாப்பிட்றதே கஷ்டம். ஏய், நிறைய புஸ்தாலாம் சூப்பராக இருக்குடா. இங்கேருந்து ஃபலூடாவை நுங்கம்பாக்கத்துலேருந்து மடிப்பாக்கம் வரைக்கும் ஃபலூடாலாம் எடுத்து போக முடியாது. கூட்டு வந்து வாங்கி தரேன். பெஸ்ட்டு. எல்லா பழமும் எடுத்துகிட்டு, ஆப்பிள் வந்துருச்சு, ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி. இந்த பைனாப்பிளும் எடுத்துடுறேன். ஒரு நிமிஷம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டாப்பாக இருந்தது வந்து இந்த ரெண்டு தான். இளநீர் பாயசமை விட முக்கனியும் குல்ஃபி ஃபலூடாவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக பிடிக்கும். காஸ்டியூம் கடைசி இன்னைக்கு வந்து நம்மளோட ஆஸ் யூஷுவல் ஆஸ் கவுச்சர் தான். அப்படி சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. இந்த சீரீஸில் நிறைய ஆஸ் கவுச்சர் ட்ரெஸ் தான் இருக்க போது. ஒன்று ஒரு ஒரு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தராங்களா. நான் இந்த மாதிரிலாம் காஸ்டியூம் போடுறதே கிடையாது. இதெல்லாம் என்னோடய ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் ரெகுலர் சல்வார் போடுற பொண்ணு, அண்ட் வெஸ்டர்ன் வேர் கொஞ்சம் போடுவேன். பட் இந்த மாதிரியான அவுட்ஃபிட், இந்த மாதிரி ஃப்ராக் டைப்பு, இந்த மாதிரியான டைப்லாம் ஃபஸ்ட் டைம் ஆஸ் கவுச்சர் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ப்ரைட் ஆஃப் சென்னையில் அஞ்சு பேரை கவர் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் டேஸ்டி வித் மீ கிருத்திகா.